இன்னைக்கு டே டூ. நேற்று டே ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல்லே போயிடுச்சு, அண்ட் மண்டல்பேட் அந்த ஒரு இடம் தான் பார்த்துருந்தோம். ஸோ அதனால் டே டூ வந்து ஏதோ ஃபால்ஸ் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம்னு நிறையா பிளான் போட்டாங்க நேற்று நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் காலைல வந்து யாருமே எந்திரிக்கல, எல்லாம் நல்லா குறட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:30, 7:40 ஆகுது. ஸோ நான் ஒருத்தன் தான் எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன். மற்ற யாருமே இன்னும் எந்திரிக்கல. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம், ஃபால்ஸ் போக போகிறோமா என்னென்ன தெரில. எல்லாம் 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குன்றது பார்ப்போம். எல்லாம் எந்திரிக்க ஒரு 10 ஆயிரம்னு நினைக்கிறேன். ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பிளான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கர்ஃப்யூன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க கூர்கில், பட் அது நேற்று லிஃப்ட் பண்ணிட்டதாகவும் சொன்னாங்க. நாட் ஷுர் என்ன தெரில. ஸோ இன்றைக்கி ரெசார்ட்குள்ளேயே இருக்க போகிறோமா, இல்லை பிளான் பண்ண மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிறோமா என்னன்றதை பார்ப்போம். இல்லை ஒரு ரெண்டு பேர் ஒர்க்கேஷன் மாதிரி, சாரி ஒர்க்கேஷன் மாதிரி வந்திருக்காங்க, இங்கே வந்து ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். அப்படியே ஒரு வழியாக எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ நான் ஒருத்தந்தான் ரெடியாக இருக்கிறதுனால இப்போ எல்லாத்துக்கும் ஃபுட்டு வாங்க போய்ட்டு இருக்கோம். அப்புறம் என் கூட என்னோடய எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அலா காட்டிய மெனு பார்த்தா ஒரு சாலடே 500 ரூபா போட்டு வச்சிருக்காங்க. அதனால இப்ப நாங்க வெளியில தான் போய் ஃபுட் வாங்கிட்டு போறோம். ரெண்டு பக்கமும் பச்சை பசையே இருக்கு. ஒரு இடம் வாங்கி ஒரு எஸ்டேட்டே வாங்கிடலாம், எதுக்கு இடம் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்களாம் இந்த மாதிரி 4 எஸ்டேட் கட்டுவேன் இங்கே. அவ்வளோ வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை நேற்று ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் வரும்போது ரொம்ப காடாக இருக்கும், ரொம்ப திகிலாக இருக்கும் அப்படி அப்படின்னு வீதியெல்லாம் கிளப்புனாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா தான் ரிஃபாக தான் இருக்குது இந்த ரோடு. ரோடு எல்லாமே நீட்டாக இருக்குது. அண்ட் எஸ் இதுதான் நினைக்கிறேன், அந்த விஷ்ணு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. ஓகே என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஏதோ செய்கிறாங்க பத்தல், அதுக்கு எக் கறி அண்ட் சட்னி, இது வந்து எக் தோசை. எக் தோசை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பத்தலை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. பத்தல் ட்ரை பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது, இது பார்க்க பூரி மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எதில் செய்கிறாங்க சுப்பிரமணி? அரிசி அரிசியா? இது வந்து அரிசி மாவில் செய்கிறாங்க போல். நல்லாயிருக்கு, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. எக்கறியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு பார்த்திங்களா. முள்ளு முட்டை அடுத்து தோசை ட்ரை பண்ணணும். எக் தோசை நல்லா இருக்கு. ஸோ ரேட் வைஸ் ஓகே தான், பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான். தோசைலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சொல்கிற தோசை சைஸ் தான் இருக்குது. அது வந்து 40 ருபீஸ்ங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு, பட் அந்த தோசையோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஓகே. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் வந்து ஃபால்ஸு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. மணி 2:30 ஆயிடுச்சு. இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகி வந்திருக்காங்க. ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு போக போகிறோம். இப்போ வந்து செல்லவரா ஃபால்ஸில் இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிறது தான்.
இதுதான் அந்த ஃபால்ஸுக்கான ரூட்டு. ஃபுல்லாக கல்லாக இருக்குது. பார்த்துதான் போகணும். மழை வேற வருது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கேமராவை தான் நான் காப்பாற்றணும். இங்கிருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே. டேஞ்சர் டுனா ஸ்டெப் இன்டு வாட்டர்னு வேறு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரூட்டான். ஒருத்தர் லோக்கல் ஆள் போனார், ஒருத்தர் கேட்டோம். போகிற ரூட்டே ஒரு மாதிரி சின்னதாக தான் இருக்குது. குறுகலாக வலுக்குது, பார்த்து வாங்க. ரொம்பவே வலுக்குது, சேரா வேற இருக்கு. சேரா இருக்கு, வலுக்குது, பார்த்து வாங்க. வழியே இல்லாதவங்க ரொம்ப ஒத்தடியாக இருக்கு, பார்த்துவாங்க. இந்த பால்ஸில் குளிக்கலாம்னு நினச்சி தான் வந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு கேங் குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்க எங்கே போய் குளித்தாங்கன்னு தெரில, அவங்ககிட்ட நாங்கள் கேட்கவும் இல்லை. நாங்கள் பாட்டுக்கு இங்கே ஒரு லோக்கல் ஒரு ஆள் வந்தார், அவர்கிட்ட கேட்டோம். இதுதான் ரூட்டுன்னாரு. இங்கே வந்தால் இப்படி இருக்குது. ஓகே மக்களே, அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. திரும்ப ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகணும், ஒரு மினி ட்ரெக்கிங். இதில் இந்த மாதிரிலாம் நடந்து வந்ததே இல்லை. முதல் தர நடவு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது, ஏன்னா ரைட் சைடு கொஞ்சம் விழுந்தாலும் அவுட், முடிஞ்சு போச்சு.
அவ்வளோதான், இறங்கியாச்சு. மழை வேற பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். இப்போ அடுத்து அந்தமாதிரி ரூம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்களோட கோல் வந்து சுற்றி பார்க்குறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேரணும். 1.5 வருஷம் கழித்து எல்லோரும் பார்க்குறோம். அதை நான் அப்படியே ஒரு லாக் மாதிரி ட்ரை பண்ணேன். இன்னொரு வருத்தம் தான், நாங்கள் குளிக்கிற ஃபால்ஸ்ன்னு நினச்சி வந்தோம், இங்கே குளிக்க முடியல. அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நேராக ஸ்லிப்பாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.